அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். வாழ்க்கைன்றது கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இல்லை. அண்ட் நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கிறது மூலமாக, நம்ம பர்ஃபெக்டாக ஆகிறது மூலமாக, என்ன நடந்தாலுமே நம்முடைய மனநிலையில் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பர்சனாக நம்மளால் மாற முடியும். அண்ட் நம்மளோட லைஃப்பில் சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 15 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் வாழ முடியும். அண்ட் என்ன நடந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை வரும். அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. நான் இதில் ஒரு 15 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் காட்டக்கூடிய கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட கொடைக்கானல் போனோம். ஸோ அந்த கிளிப்ஸை நான் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்லீப்பிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தூக்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கிடையாது, ஓவர் ஸ்லீப்பிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறணும். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலுமே அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது தான். எதுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, கிச்சன் ஒர்க்கு, கிளீனிங் ஒர்க்கு எல்லாமே முடிக்கும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த ப்ரஷ் பண்ணும்போதே ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப கடகடான ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எப்போல்லாம் நம்ம அப்படியே நம்ம ஸ்லோவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த நாள் நமக்கு ரொம்ப கவலையே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக தான் நகரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது. மோஸ்ட்லி இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வெளி உலகமே தெரியாது மோஸ்ட்லி பீப்புள்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க வீட்டில் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படுறது, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படுறது, இல்லைன்னா தனக்கு எதுவும் நடந்துச்சு அப்படின்னா ஓவரான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடுவாங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே சுழண்டுட்டுருக்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடல் நலத்தில் கண்டிப்பாக குறைபாடு ஏற்படும். உங்களுக்கு வராத நோயும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நம்மளோட உடலில் என்ன மாற்றம் ஏற்படுது, என்ன நோய் வருது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய மனநிலை தான். அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால எந்த ஒரு விஷயமே நடக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக அந்த விஷயத்தை நீங்கள் மூவ் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாரமாக உங்களால் மாற முடியும். 3வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாண்டடாக போய் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்க ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை நடக்குது, எதுவும் நடக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில அட்வைஸ் வேணலாம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஓவரான அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அடுத்தவங்களோட லைஃப்பில் போய் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட. ஒருத்தவங்க உங்களை தேடி ஆறுதலுக்காக வர்றாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் அவங்க மனசை ஆறுதல் அடைகிற அளவு ஆறுதல் சொல்லுங்க. இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. நீ ஏன் இப்படி பண்ண, உன் மேலே தான் மிஸ்டேக்கு, இல்லை அவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நபராக மாறாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தவங்க ஃபேமிலியில் நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். ஸோ நல்ல மனசோடு இருப்போம், நல்லதையும் எண்ணுவோம். அடுத்ததான் 4வது பாயிண்ட்டு, நாம் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கணும். நாம் இருக்கோம் அப்படின்னா அந்த இடம் என்ன இடமா இருந்தாலுமே சரி அது எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நம்ம வீட்டோட கிச்சன் ஆகட்டும், இல்லை பாத்ரூம் ஆகட்டும், இல்லை ஹால் ரூம், இந்த மாதிரி எல்லா ஏரியாஸுமே எப்போவுமே க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம், எந்த மாதிரி நம்மளோட வீட்டை வந்து க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நான் முடிஞ்சுனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ
எதுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ரூம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும், தேவையில்லாத திங்கிங் நமக்குள்ளே வராது. ஆனால் ரொம்ப கொச கொசன்னு அப்படியே வீடு ஃபுல்லாக திங்ஸாக கிடந்துட்டு கொடியில் துவச்சி வச்சு அந்த துணி எல்லாமே மடிக்காமல் ஒரு மூலையில் குவிச்சு போட்டு இல்லை பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ணாமல் அதை சிங்க் ஃபுல்லாக நிறைஞ்சி இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே எரிச்சலாக வரும். இது மூலமாக நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும். அதனால் எப்போவுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்ததான் அஞ்சாவது பாயிண்ட்டு, அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த விஷயம் அடுத்தவங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, அவங்க அந்த மாதிரி வீட்டில் வாங்கிட்டாங்க, ஏசி வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கிடணும், அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது. இந்த எண்ணம் தப்பும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கோ, அதுக்குள்ளே குடும்பத்தை நகத்தை பார்க்கணும். அது சந்தோஷமான முறையில் அந்த குடும்பத்தை நம்ம வந்து கொண்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியிலேயே சில பேர் நல்லா வசதியாக இருப்பாங்க, சில பேர் வந்து வசதி கம்மியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க நம்மளும் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அகலக்கால் வைக்கும்போது அதிகமான அளவு கடன் சுமை தான் நம்ம தலையில் வந்து விழும். ஸோ அடுத்தவங்க மாதிரி நம்ம வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சி நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி முன்னேறலாம், எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும், எப்படி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கலாம் நினைக்கணுமே தவிர, அடுத்தவங்கள மாதிரி நம்ம இஎம்ஐ போட்டு வாங்கி வைக்கணும், கடன் மேலே கடன் வாங்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வராதீங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஆறாவது பாயிண்ட்டு, எல்லா பெண்களுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் இது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. சீரியலை பார்க்குறது நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல, பாருங்கள். அதுக்காக ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த சீரியல் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சீரியல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட என்ன உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அது அடுத்தது என்ன, அதோட கதை என்ன அப்படின்று நீங்கள் அப்படியே நெட்டில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உங்களோட வாழ்க்கைக்கு தேவைதானா, இது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுதா அப்படின்னு நினைக்கும் போது எதுவுமே கிடையாது, 0% தான். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மறந்துடுறோம். அதனால் வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் சீரியல் பார்க்குறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க. எப்போச்சும் ஒரு நாளைக்கு டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சீரியல் மட்டும் குறைஞ்சபட்சம் பாருங்கள். ஆனால் நான் சீரியல் பார்க்குற பழக்கத்தை விட்டு எனக்கு 4 வருஷம் ஆகுது. ஸோ அந்த பழக்கத்தை விட்டதுனால தான் எனக்கு என்னோடய லைஃப்பில் அடுத்து என்ன அப்படின்ட்டு என்னால் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்னால் போக முடியுது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எதுக்குமே நீங்கள் அடிக்ட் ஆகாதீங்க. அடிக்ட் ஆகிறது அப்படின்னா ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இது மட்டுமே அடிக்ஷன் கிடையாது. நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே மொபைலை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணும்போது, இல்லை இன்ஸ்டாகிராம் எஃபி இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு தோன்றது எல்லாமே உங்களுக்கு அடிக்ஷன் தான். நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும்போது மூளையில் பார்த்தீங்கன்னா டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது எப்போல்லாம் சுரக்குதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது, அதிகமாக டிவி பார்க்குறது, அதிகமாக கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பாருங்கள். அதாவது மொபைல் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல வரல, யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு அடிமையாகாமல் அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக 11வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து அதிகமாக பார்க்காதீங்க, தேவைப்படுற நியூஸ் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். அதோடு நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறது, அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை விட அதிகமான அளவு 99% ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு என்ன நியூஸ் வேணுமோ அதை மட்டும் பாருங்கள். ஏன் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, அதிகமான கெட்ட விஷயங்களை கேட்க கேட்க நம்முடைய மனசு அப்படியே நெகட்டிவாக மாற ஆரம்பிக்கும். நல்ல மனசு கூட அது மிருகமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸ் பார்க்குறத கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 12வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு, அதை யாராச்சும் நம்மக்கிட்ட சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே இவங்க எப்படி நம்மளை பற்றி சொல்லலாம், எப்படி நம்மளை குறை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, நம்மளோட தப்பை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம நினைக்கிறதே கிடையாது. எல்லாருமே அப்படி தான். பட் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு 2 ஸ்டெப் நம்ம முன்னாடி வச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மாறும்.
ஸோ நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா இது என்னோட வாழ்க்கைக்கு முக்கியமாக என்னுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எதையுமே நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது, அதை அப்படியே நம்ம பாசிட்டிவாக மாற்றிடலாம். அடுத்ததாக 13வது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், ஆனால் அது கொஞ்சம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம், இல்லைனா கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் அந்த முயற்சியிலேருந்து அப்படியே நம்ம பின்வாங்கிறது, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம தேவையில்லாத வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டு அது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியுமே உங்களுக்கு ஒரு பாடமாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அதை ஒரு குறையாக நினைக்கக்கூடாது. என்னோடய லைஃப்பில் மட்டும்தான் இப்படி நடக்குது, எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க தான் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதனால எல்லாமே நன்மைக்கே நடப்பது, எல்லாமே நன்மைக்கு தான், எனக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும். அப்போ தான் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்டு இந்த 14வது பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் எப்போவுமே பப்ளிக் பிளேசஸில் இருக்கும்போது இல்லை யார் கூடயுமே பேசும்போது அப்படியே எல்லாமே தெரிஞ்சது மாதிரி நீங்கள் பேசாதீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். ஏன்னா அதிகமாய் கேள் குறைவாய் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. நீங்கள் ரொம்ப லெஜெண்டாக மாறணும், நீங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கணும், அடுத்தவங்களை விட நீங்கள் ரொம்ப வேறு விஷயம், அதாவது நீங்கள் வேறு லெவலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பேசுங்க. கொஞ்சமாக பேசுங்க அப்படின்னா ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகளாக பேசுங்க. ரொம்ப வள வள வளன்னு பேசி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களை போர் அடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசாதீங்க. கொஞ்சமாக பேசினாலும் அதில் கரெக்டான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து அதை கேட்கணும். அதாவது என்ன நடக்குது அப்படின்ற மீனிங் என்னென்னா, உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அதிகமாக நீங்கள் கேளுங்க. ஆனால் அதே விஷயம் நெகட்டிவான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்ததான் 15வது பாயிண்ட்டு, லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஃபேமிலி கூட சேர்ந்து நீங்கள் எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வாங்க. எதுக்கு டூர் போயிட்டு வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப மனசுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம மொபைல் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த மொபைல் வந்து அப்படியே ரொம்ப ஹீட் ஆகும். சம்டைம்ஸ் மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நாமளுமே, நீங்கள் ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலுமே இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, ரொட்டேட்டிங் லைஃப்பில் நம்ம அப்படியே ஓடி இருக்கும். காலையில் எந்திரிக்கிறது, வேலை பார்க்கறது, குடும்பத்தை கவனிக்கிறது, சமைக்கிறது, கிளீன் பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு மைண்டுக்கு ரொம்ப நம்ம மைண்ட் வந்து அப்படியே டல்லாக ஆரம்பிக்கும், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மொபைலை வந்து அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆன் பண்ணுறது மாதிரி நம்மளை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நமக்கு இயற்கையான பிளேசஸ்க்கு போய், நல்ல சில்லுன்னு கிளைமேட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நம்ம பார்த்து நம்ம நல்ல இயற்கையை ரசிச்சுட்டு வர்றது மூலமா நம்ம அப்படியே புதுசாக பிறந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப தூரமான டிராவலாக இருந்தாலும் பரவாயில்லை. நிறைய பெண்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, இல்லை எனக்கு வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ சம் ரீசன் சொல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். நம்மளையே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ ஒரு உண்டியல் போட்டுட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மாதிரி டூர் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு அமௌண்ட் நீங்கள் சேமிக்க கூட செய்யலாம். இதுவும் ஒரு பெஸ்ட் வே தான். ஸோ எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் போங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஸோ நான் சொன்ன 15 டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப் சந்தோஷமாச்சு அப்படின்னா அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுமானது. ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன போல் வாழ்க்கை இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.